வணக்கம், என் பேர் வந்து ஷாம்குமார். நான் கருடா ஏரோஸ்பேஸ் ப்ரைவேட் லிமிட்டெடில் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கேன். இப்போது நேற்று நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேரளா மாநிலம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வந்து பாபு என்ற இளைஞர் வந்து அந்த மவுண்டன் இன்ஜினியரிங் பண்ணும்போது அந்த மவுண்டன்லேருந்து சறுக்கி விழுந்து இதில் சிக்கினார். இப்போ நம்ம இது கருடாவோட ட்ரோன்ஸ் மூலமாக வந்து அவங்க பாபு வந்து என்டிஆர்எஃபோடு சேர்ந்து நேவிகேட் பண்ணி நம்ம மீட் எடுத்திருக்கோம். இப்போ அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டுருக்கோம். ஸோ என் கூட வந்து கார்த்திகேயனும் முகமது பஷார், இந்த ரெண்டு பைலட்ஸ் அண்ட் கோ பைலட்ஸ் தான் அந்த லைவ் பிளேஸ்க்கு போயிட்டு ட்ரோன் மூலமாக வந்து என்டிஆர்எஃப்க்கும் ஆர்மிக்கும் ஹெல்ப் பண்ணி நேவிகேட் பண்ணி அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து கேரளா சிஎம் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து நைட்டு 11 o'clock வந்து கால் வந்தது. இந்த மாதிரி இப்படி வந்து ஒருத்தர் மாட்டியிருக்காரு, ட்ரோன் மூலமாக வந்து நீங்கள் வந்து அந்த அவர் இருக்க பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி தர முடியுமா, அப்புறம் அவருக்கு வந்து இமீடியட் ஃபஸ்ட் எய்டாக வந்து தண்ணியோ இல்லைன்னா ஃபுட்டோ வந்து சப்ளை பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் டீம் வந்து கோயம்புத்தூரில் இருந்தாங்க அந்த டைமில். இமீடியட்டாக ரெண்டு ட்ரோனோ ரெண்டு பைலட்டோ நாங்கள் சென்ட் பண்ணி ஸோ இனிஷியல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நைட்டு 11 o'clock தான் எங்களுக்கு கால் வந்தது. இமீடியட்டாக நாங்கள் போனோம். அந்த நைட்டில் வந்து தெர்மல் கேமரா மூலமாக வந்து ஸோ அங்கே ஆர்மி ஆஃபீஸர் ஆர்மி பீப்புளும் என்டிஆர்எஃப் ஆல்ரெடி வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நைட் ஆப்ரேஷனுக்கு வந்து தெர்மல் கேமரா மூலமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். மார்னிங் ஆன உடனே வந்து ஃபுட்டு நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணோம். ஸோ டியூ டு ஹை விண்டுனால இமீடியட்டாக நம்மளால் வந்து வாட்டர் வந்து சப்ளை பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரோப்பு மேலேருந்து ரோப்பு வந்து சென்ட் பண்ணி ஸோ ரெண்டு ரோப்பு, ஃபஸ்ட்டு கைட் ரோப்பும் அண்ட் மெயின் ரோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கைட் ரோப் வந்து போய் போட்டு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சேவைன்றது எப்படின்னா சார், நம்ம கிட்ட இருக்கு அட்வான்ஸ் ட்ரோன் இருக்குது. இப்போ ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கலாமிட்டி டைமில் யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து என்டிஆர்எஃப் அந்த உத்தரகாண்ட் ஃப்ளட்ஸ் டைமில் வந்து உத்தரகாண்டில் வந்து நாங்கள் சேவை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அது மூலமாக என்டிஆர்எஃப் வந்து கேரளா ஸ்டேட்டில் சொல்லி அங்கேருந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கால் வந்தது. ஸோ இப்போது அந்த ட்ரோன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு வகையாக நம்ம வச்சுருந்தோம். ஒன்று வந்து மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி, வெயிட்டு மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆக்சுவலாக நம்ம ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 liter, மொத்தம் 6 bottles. ஸோ 6 liter தண்ணி கீழே கிரவுண்டிலேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வர வழியில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ மேலே போக முடியல. ஏன் அப்படின்னா வந்து கடைசி நேரத்தில் சாப்பர் வந்துருச்சு. ஸோ சாப்பர் வந்ததுனால அது வழியில் நம்ம போட ஆரம்பிச்சு, லைக் அவங்க எந்த இடத்துல அவங்க இறங்கி கீழே வருவாங்களோ அந்த வழியில் போட்டுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் போட்டு வந்துட்டோம். சார், நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்டிஆர்எஃப் அண்ட் ஆர்மி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம பொசிஷன் எல்லாமே வந்து சர்வேயர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் நமக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஒரு 7:30 மாதிரி நாங்கள் அங்கே ரீச் பண்ணோம் காலையில். காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோப்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஏற்கனவே. ஆக்சுவலி அது வந்து அவங்களுக்கு பார்க்க முடியல. ரெண்டு ரோப் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து அந்த பையனை லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து அக்சசபிளாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் விஷுவல்ஸ் மூலயமா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ அந்த ரோப் வந்து கரெக்டாக போடுற மாதிரி வச்சு அவங்கள வந்து அதை வந்து லைவ் ஸ்ட்ரீம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கலெக்டர்ஸ் இந்த மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து ட்ரோனை இங்கே அனுப்பி அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்பி அவங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல இவங்களுக்கு காட்டணும், லைவ் ஸ்ட்ரீமில் காட்டணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ரோப் ஒழுங்காக அவங்க அக்சசபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு
ஸோ ஆர்மியை வந்து அங்கே போனார் அவர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வேறு இடத்துல இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இவர் அங்கே போய் ரோப் வந்து அவரை பிடிச்சி லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விஷுவல்ஸ் மூலயமா அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இப்போ லிஃப்ட் பண்ணி மேலெலாம் ஏறி அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தோன்னே. ஸோ அவங்க எப்படின்னா வாட்டர்ஸ்லாம் பற்றாமல், ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட பேன் வந்து அவங்களுக்கு வாட்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 6 லிட்டர் பாட்டில், ஸோ அதில் நம்ம ட்ரோன்ஸ் கீழே வந்து டைப் பண்ணி அந்த மேலே வந்து லிஃப்ட் பண்ணி மேலே அந்த ஒரு 1000 feet ஆட்டிடியூட் மாதிரி அங்கே பறந்தோம். ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா அங்கே ஃபஸ்ட்டு திங் வந்து விண்டு இருந்துச்சு. விண்டுனால எங்களால் அதுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் மேலே வந்து போக முடியல. ஸோ அப்பயும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி போனோம். ஹெலிகாப்டர் வந்து அப்ரோச் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டைமில். ஸோ அவங்க ரிட்டர்ன் வர வேஸ் இருக்குல்ல, மேலே ஏறி கிளைம் பண்ணி போனாங்கள அதே வேஸில் அந்த 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 வேலை வந்து நாங்கள் போட்டுகிட்டே வர சொல்லியிருந்தாங்க, ரிட்டர்ன் வர சொல்லியிருந்தாங்க ட்ரோனை. ஸோ அந்த வேலை வந்து நாங்கள் அந்த 6 லிட்டர் பாட்டிலை வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல தான் இருக்காருன்னு ஃபஸ்ட்டு லொக்கேட் பண்ணது நீங்கள் இல்லை சொல்கிறோம் இல்லை. நான் நம்ம என்னென்னா நமக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்மி என்டிஆர்எஃப் வந்துட்டாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு கால் வர்றதுக்கு முன்னாடி ஆர்மி வந்தாச்சு. பட் ஏன் அப்படின்னா அவங்களால அன்னைக்கு ஹெலிகாப்டர் மூலமா ஒரு அப்ரோச் பண்ண முடியல. ஸோ அதனால அதை விட கொஞ்சம் சின்ன எக்யூப்மெண்ட் வச்சு கிட்டே போக முடியுமா அப்படின்றது தான் வந்து பிளானு. ஸோ அப்படி பண்ணி அதுலேருந்து தான் இந்த ட்ரோன் ஸ்டார்ட் பண்ணது. சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகி டைம் எடுத்துருக்கும். இப்போ 36 மணி நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 36 மணி நேரத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக ரோப் போட்டு தான் ஆகணும். ஸோ எந்த சான்ஸ் கிடைச்சாலும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோப் போட்டாங்க. அப்புறம் நம்ம நேவிகேஷன் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்கள ரீச் பண்ணிட்டாங்க. லைக் தப்பாக போச்சு, ஸோ லெஃப்டில் வாங்க ரைட்டில் வாங்கன்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் கைட் பண்ணதுலேயே அவங்க சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மேபி அது இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். லைக் அவங்க கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க, திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்திருக்க மாதிரி இருந்திருக்கும். இப்போ என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேலே போறப்ப ஃபர்ஸ்ட் கர்னல்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆர்மியும் என்டிஆர்எஃப் தான். ஸோ அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணது. ஸோ மேலே போகி அவரை காப்பாற்றின உடனே அவங்கள தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கட்டி பிடிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரை சாப்பர் மூலிமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறத்து வந்து அவர் ஐசோலேட் ஆகிட்டார். இப்போ நாங்கள் காலையில் 7:30 ஷூட் பண்ணுறப்ப அவர் வந்து தெளிவு சுயநினைவோடு தான் இருந்தார். ஏன்னா சுயநினைவு இருந்தால் மட்டும்தான் அவரால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பண்ண முடியும். ஸோ சுயநினைவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் எடுக்கிற அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். மேபி சொல்ல முடியாது, அவர் கீழே கூட விழுந்திருக்கலாம் தவறி. ஸோ பட் ஆனால் அவர் சுயநினைவாக தான் இருந்தார் காலையில் இருக்கிறப்ப. பட் அவர் கேட்டது என்னென்னா தண்ணி மட்டும்தான் கேட்டுருந்தார். அதனால தான் அங்கே இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணது தண்ணி ஃபஸ்ட்டு கொடுக்கறது தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ நம்மளும் ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம ரோப் போட்டே தண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா இதை விட ரொம்ப நேரம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ரோப் போட்டு தண்ணி கொடுத்தாச்சு. ஸோ தண்ணி கொடுத்துட்டு அவரே அவரால் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே டேரெக்டாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் ஏறுறப்ப நம்ம ஃபுல்லாகவே கைட் பண்ணோம். லைக் ரோப் எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் மிஸ்மேட்ச் ஆகுதா, இல்லை ரோப்பு அலையுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கிங்காக பயன்படுத்துவோம் சார். ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு நடுவில் ஒரு கேபிள் ஒன்று பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதே டெக்னிக் தான் இங்கே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம மேலே இருந்து கீழே இருக்கவருக்கு ரோப் மட்டும் பாஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அவங்க பெரிய ரோப் பாஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா மொதல் திங்கே அங்கே அக்சஸபிளே இல்லை, எப்படி போனாலுமே ரோப் கொடுக்க முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அதனால் ட்ரோன் மூலிமா அவர் கையில் ஒரு ரோப் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரோப்பை அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஃபாக இறங்கலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ கைட் ரோப்பு தான் வந்து இந்த ட்ரோனை வச்சு பண்ண முடியும். ஸோ இன்னொரு ட்ரோன் பார்த்தீங்கன்னா 15 கிலோ வரைக்கும் தூக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அதில் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும். இந்த மாதிரி மீட்பு பணியில் வந்து குழந்தைகள் வந்து மீட்டாலும் வந்து நிறைய குழந்தைங்க வந்து உயிரிழந்து போயிடும். ஏன்னா தாமதமாக அதுக்கு அவங்களை போய் சேர ரீச் பண்ணுறதுனால. இப்போ இந்த ட்ரோன் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மினியேச்சர் மாதிரி
ட்ரோன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக அதோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் போயிட்டுருக்கு சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்த உத்தரகாண்ட் ஃப்ளட்டில் வந்து டனல் உள்ளே தான் வந்து அந்த ஃப்ளட்டு பாஸ் ஆகி அது டனல் உள்ளே அத்தனை பேர் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டனல் இன்ஸ்பெக்ஷன் ட்ரோனுன்ட்டு அது அந்த டனல் பார்த்தீங்கன்னா உங்கள் அதோட டயாமீட்டர் வந்து பெருசு, அதனால் நம்ம ஈஸியாக அது டனல் உள்ளே நம்ம ட்ரோன் சென்ட் பண்ணி அங்கே சர்வேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இது நீங்கள் ஆழ்துணை கிணறு சொன்னது வந்து அதோட டயமீட்டர் வந்து கம்மி. இப்போது அதுக்கேற்ற மாதிரி பாய்லர் இன்ஸ்பெக்ஷனும் இன்டர்னல் டேங்க் இன்ஸ்பெக்ஷன் ட்ரோன் வந்து நாங்கள் இப்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி ட்ரோன் வந்து வேறு ஏதாவது சவுத் இந்தியாவில் யாருக்குமே இல்லையா? நம்ம அங்கே வந்து நம்மளை இப்போ இந்தியாவில் நீங்கள் மேக் இன் இந்தியா மேனுஃபேக்சரில் வந்து நம்ம ட்ரோன் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் அது போக வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கலாமிட்டிஸில் வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து என்டிஆர்எஃப்போட சேர்ந்து ஆர்மியோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால ஃபஸ்ட்டு அவங்க எங்களை தான் அப்ரோச் பண்ணாங்க.